சைலண்ட் ஹில் ஹோம் கம்மிங் 2008 வந்த ஆக்ஷன் அட்வென்ச்சர் சர்வைவல் ஹாரர் கேம். இது இந்த கேமுக்கான 2nd பாகம். முதல் பாகத்தை பார்த்து வந்தீங்கன்னா தான் இந்த கேமோட கதை உங்களுக்கு தெளிவாக புரியும். முதல் பாகத்தின் லிங்க் மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்ம சேனலில் நீங்கள் புதிதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அந்த பிரமிடேட் அலெக்ஸோட அப்பாவை 2 துண்டாக வெட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அலெக்ஸ் பாதுகாப்புக்காக அங்கேருந்து ஆளுங்களோட உடையை போட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்ப அந்த இடத்துல கர்ட்ஸ் இருந்தான். அலெக்ஸை போக விட்டு அவனை தாக்கி அவனை அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறான். அலெக்ஸ் நாக்காயில் கட்டப்பட்டிருக்கும் பொழுது அவனோட எதிரில் மார்கரெட் இருந்தா. அலெக்ஸ் அவகிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தாரு, என்னால் ஏழியை காப்பாற்ற முடியல அப்படின்னு. ஆனால் அங்கே தான் ஒரு மிகப்பெரிய உண்மை தெரிய வருது. இங்கே நடக்கிற பிரச்சனைகளுக்கு மார்கெட் தான் ஒரு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு. அவள் நீ என் பொண்ணை காப்பாற்ற வேணாம், ஏன்னா என் பொண்ணை கடத்துறதே நான் தான் அப்படின்னு சொன்னான். இந்த ஊரில் முதல்ல குடியேறினவங்க ஒவ்வொரு 50 வருஷத்துக்கு ஒரு தடவையும் தங்களோட கடவுளுக்கு தன் சொந்த குழந்தைகளையே பலியிடுவாங்க. இந்த தீய மதச்சடங்களை இந்த ஊரில் முதல்ல குடியேறின அத்தனை பேருமே கலந்துக்குவாங்க. அப்படி தான் மேயரும் டாக்டரும் மார்கரெட்டும் தன்னோட அப்பாவும் கலந்துக்கிட்டாரு. மார்கரெட்டும் தன்னோட இளைய மகளான ஏலியோட சகோதரியை பலி கொடுத்துருக்கா. மேயரும் பலி கொடுத்ததுனால தான் அந்த குற்ற உணர்ச்சினாலேயே குடிச்சு குடிச்சு அப்படி ஆயிட்டான். டாக்டரும் அப்படி பைத்தியமாக ஆனதுக்கு தன் மகளை தானே கொண்டதுனால ஏற்பட்ட குற்ற உணர்ச்சி தான் காரணம். ஆனால் மார்கரெட்டுக்கு மட்டும் அப்படி எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே ஏற்படலை. அவள் இப்படி கொல்லப்படுறது ஒரு மறுபிறப்பு அப்படின்னு நம்பிக்கிட்டு இந்த மதச்சடங்கை தலைமை தாங்கி நடத்திக்கிட்டு வரா. அப்படி கொல்லப்படுறவங்களுக்கெல்லாம் வானத்தில் ஒரு ஒளி தெரியுது. அப்படி தான் ஒவ்வொருத்தரோட குழந்தைகளில் ஒன்று கொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு ஆலெக்ஸ் என் தம்பியும் இறந்துட்டான்னு கேட்க, எங்களோட மத சடங்கு கெட்டு போயிருச்சு, நம்ம ஊர் கடவுளாக சபிக்கப்பட்டதுக்கான காரணமே உங்களோட அப்பா தான், உங்கள் அப்பா தான் நம்மளோட சடங்கை மீறிட்டாரு அப்படின்னு சொன்னான். ஆனால் ஆலெக்ஸ் அது எந்த விதத்துலன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்க, மார்கரெட் கேர்ட்ஸ் கிட்ட நீ என் பொண்ணை கொள்ளு, நான் இவனை கொள்கிறேன் அப்படின்னு சொன்னான். மார்கரெட் ஒரு ட்ரில்லிங் மிஷினை எடுத்துக்கிட்டு, உங்கள் அப்பா பலி கொடுக்காதனால இப்போ உன நான் பலி கொடுக்குறேன் அப்படின்னு அவனை டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தா. அவள் ஆலெக்ஸோட தொலைல தொலை போட வழியில் துடிச்ச ஆலெக்ஸ் தன் கட்டிலேருந்து அறுத்துக்கிட்டு வெளிவர மார்கரெட் அவனை ட்ரில்லிங் மிஷினை தொலை போட்டு கொலை பண்ண பார்த்தா. ஆனால் ஆலெக்ஸ் அதுலேருந்து தப்பிச்சு மார்கரெட்டோட முகத்தில் ட்ரில்லிங் மிஷினாலே ட்ரில் பண்ணி அவளை கொண்டுடுறாரு. ஆலெக்ஸ் அங்கேருந்து கேட்ஸை தேடி போக அவன் ஏலியை கொலை பண்ண ஆயத்தமானான். அலெக்ஸை பார்த்த உடனே அவன் அலெக்ஸை கொல்ல வர அலெக்ஸ் தங்கிட்ட இருந்த கத்தியாலேயே அவன் கழுத்து அறுத்து அவனை கொண்டுடுறாரு. அலெக்ஸ் ஏலியை காப்பாற்றிட்டு தன் நண்பனை காப்பாற்ற அவனோட உடம்புல கத்திகளால் கண்டபடி குத்தப்பட்டிருந்துச்சு. அலெக்ஸுக்கு இது முக்கியமான கட்டம். தன் நண்பனுக்கு மெடிக்கல் உதவி செய்யலாமா, அது செஞ்சால் அவன் பிழைப்பானா அப்படின்னு. இருந்தாலும் அலெக்ஸ் அவன் பிழைக்கிறதுக்காக அவனுக்கு மருத்துவ உதவி செஞ்சுட்டு ஏலியை பார்த்து நீங்கள் தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொன்னார். ஏலி நீ வரலையான்னு கேட்க, நான் ஜாஷுவா இல்லாமல் இங்கேருந்தால போக முடியாது, நான் அவனோட தான் அங்கேருந்து வெளியே வருவேன் அப்படின்னு சொன்னார். ஆலெக்ஸ் அங்கேருந்து புதுகளை முறியடிச்சு ஒரு உன்னதமான இடத்துக்குள்ள போகிறாரு. அது பலிபீடம். அந்த முக்கிய 4 குடும்பத்தோட ரத்த சொந்தங்களை பலி கொடுக்குற இடம் அது. அந்த இடத்துல பலி கொடுக்கப்பட்டு இறந்து போன அத்தனை பேரோட பேர்களும் அந்த பலிபீடத்தில் எழுதப்பட்டிருந்துச்சு. ஆலெக்ஸில் இருந்த ஒவ்வொருத்தர் பேராக படிச்சுட்டு வராரு. கடைசியாக தன் குடும்பத்தோட பேரையும் படிக்கிறாரு. ஒருவேளை தன் தம்பியையும் பலி கொடுத்துட்டாங்க போல அப்படின்றதுக்காக தன்னோட குடும்பத்தோட பேரை படிக்க அதில் பலி கொடுக்க வேண்டியவனோட பேரில் அலெக்ஸோட பேர் இருந்துச்சு. ஆலெக்ஸ் அதிர்ச்சிருந்து எந்திரிக்க தன்னோட வீட்டில் இருந்தார். அவருக்கு அப்போ தான் தான் மறந்து போன பல நினைவுகள் ஞாபகத்துக்கு வருது. சம்பவம் நடந்த அன்னைக்கு அலெக்ஸ் தன் தம்பியை அங்கேருந்து ஏரிக்கு அழைச்சிட்டு போகிறாரு. இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆலே? அப்பாவுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். அது என்கிட்ட கொடு, நம்மளை யாராவது பார்த்துட்டு போகிறாங்க. வேண்டாம். சரி விடு, நான் இருக்கும்போது ஏன் பயப்படுறேன்? நம்ம இங்கே இருக்கோம் அலெக்ஸ், எதுக்காக? உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் பயப்படுற? இல்லை இல்லை, நான் நல்லா தானே இருக்கேன். இருந்தாலும் அப்பா நம்மளை ஏறி பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல,
இன்னொரு வாட்டி அப்படி சொல்லாத. நீ ஒரு சின்ன குழந்தை, உன்னால் எதுவும் முடியாதுன்னு அப்பா நினச்சிட்டு இருக்காரு. அப்படியா? அப்போ ஏன் இது என்கிட்ட கொடுத்தாரு? என்னது இது? இது அப்பாவோட மோதிரம். ஆனால் இதை யாருக்கிட்டையும் காட்டக்கூடாது சொல்லியிருக்காரு. இது எனக்கு தைரியத்தை கொடுக்கும். குடுறா பார்க்கலாம். இல்லை வேண்டாம். இது குப்பையில் போயிருக்கணுதா? என்ன இதோட மதிப்பு என்ன தெரியுமா உனக்கு? அப்பா என்கிட்ட கொடுத்தாரு, என்கிட்ட கொடு. கூடாது என்கிட்ட, அது என்னுடையது. கூடு. அடச்ச ஜாஷ், ஜாஷ். நீ சத்துருக்கலாம், நாங்களாவது நிம்மதியா இருந்திருப்போம். இல்ல அவனுக்கு ஒண்ணும் இல்லை. இல்ல இல்ல உனக்கு ஒண்ணும் இல்லை. நான் அவனை காப்பாற்றிடுவேன், அவனை கண்டிப்பாக காப்பாற்றிடுவேன், அவனை கண்டிப்பாக காப்பாற்றிடுவேன், நான் அவனை காப்பாற்றி தீருவேன். அவனுக்கு ஒன்றும் இல்லை. ஆலெக்ஸ் இங்கிருந்தான் ஒரு உண்மையை உணர்றாரு, தான் எவ்வளோ பெரிய தப்பை பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அவர் தன்னை தப்பை நினச்சி வருந்திக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் தன்னோட வீட்டில் ஏற்பட்ட மாதிரியே இந்த இடமும் ஒரு வினோதமான மாற்றத்துக்குள்ளே உண்டாகுது. ஆலெக்ஸ் எதிர்க்க ஒரு வினோதமான பூதம் வந்துச்சு. அது பார்க்க ஒரு கர்ப்பிணி போல இருந்துச்சு. ஆலெக்ஸ் அதை கொண்டு தான் டவுனில் எடுத்த அந்த கத்தியாலேயே அதை வயிற்றை கிழிக்க, அதோட வயிற்றுலேருந்து ஜோஷுவோட உடல் வெளியே வர ஆலெக்ஸ் அதை கட்டி அணைச்சி அழ ஆரம்பித்தார். அந்த டார்ச் லைட்டையும் அவர் அப்பா கொடுத்த அந்த செயினையும் ஜோஷுவோட பணத்து மேலே வச்சுட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அவர் அங்கேருந்து வெளியே வர அவரை வரவேற்க அவரோட காதலி ஏலி இருந்தா. ஆலெக்ஸ் அவளை கூட்டுக்கிட்டு அந்த இடத்த விட்டு வெளியேறிடுறாரு. இனியாவது வாழ்க்கையில் புது வசந்தம் விசிட்டுமே. எண்டிங் படி பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே காரணம் சைலண்ட் ஹில் நிகழ்வு தான். இவங்க பலி கொடுத்ததுக்காக தான் குழந்தைகளில் யாராவது தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் ஆலெக்ஸோட அப்பாவும் ஆலெக்ஸை முடிவு பண்ணி வச்சுருக்காரு. ஆனால் ஆலெக்ஸ் ஜோஷுவாவை கொண்டதுனால இப்போது அவர்கள் வழியில் தான் கிட்ட இருந்த ஒரே மகனையும் காப்பாற்றி ஆகணும். ஸோ அவர் பண்ண குளறுபடியால் தான் அந்த இடம் சபிக்கப்பட்டு அந்த நிலைமைக்கு ஆளாகியிருக்கு. தன் தம்பி தன்னால் இறந்ததுனால மென்டலி அப்செட் ஆன ஆலெக்ஸ் குணப்படுத்தப்பட்டு பின்னாடி இராணுவத்துக்கு போகிறாரு. அதன் பிறகு தான் ஊருக்கு வராரு. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்களை பார்க்குறாரு. தவறான முடிவுகள். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கேமில் மொத்தமாக 5 எண்டிங் இருக்குது. நீங்கள் பார்த்தது ஒரு குட் எண்டிங், அவ்வளோதான். இந்த கேமோட முடிவை மட்டும் இல்லை, இந்த கேமையே முடிவு பண்ணுறது இந்த கேமோட எண்டிங் தான். ஒவ்வொரு எண்டிங்குமே ஒவ்வொரு கதை இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல் எண்டிங். ஒருவேளை ஆலெக்ஸ் தன்னோட அம்மாவை கொல்லாமல் வலியால் துதிர்த்து சாக விட்டாலோ, இல்லை தன்னோட அப்பாவுக்கு பாவ மன்னிப்பை தரல அப்படின்னாலோ, ஆலெக்ஸ் ஜோஷுவா கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலில் கட்டப்பட்டிருந்தார். அவர் கண்ணுழிக்கும் போது தான் தெரியுது இவ்வளோ நடந்தது எல்லாமே வெறும் கனவு அப்படின்னு தான். ஆலெக்ஸ் நடந்த எல்லாமே கனவா அப்படின்ட்டு கதறிக்கிட்டு இருக்க நேரத்தில் மென்டல் ஹாஸ்பிட்டலில் அவருக்கு மென்டல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க சரியான அளவில் எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கும்பொழுது ஆலெக்ஸோட தம்பி ஜோஷுவோட ஆவி வந்து ஃபுல் வோல்டேஜ் விற்க ஆலெக்ஸ் அங்கேயே துருதுருச்சி இறந்து போயிடுறாரு. இந்த எண்டிங் படி பார்த்தோம் அப்படின்னா ஆலெக்ஸ் கண்டுகிட்டு இருந்தது எல்லாமே கனவு, நீங்கள் விளையாண்ட கேம் மொத்தமே கனவு தான். ஜாஷோட ஆவி அவருக்கு பாடம் போடுறதுக்காக இப்படி கனவை உண்டாக்கி கடைசியில் அவரை கொண்டுச்சு. இதனால தான் கேம் ஸ்டார்ட் ஆகும் போது ஆலெக்ஸ் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருப்பார். அதே மாதிரி அவரோட அப்பாவும் நீ மென்டல் ஹாஸ்பிட்டலாக சேர்க்கப்பட்ட அப்படின்னு சொல்லியிருப்பார்.
யூஎஃப்ஓ இண்டிங். இந்த எண்டிங் படி பார்த்தீங்க அப்படின்னா, அலெக்ஸ் ஏலி கூட சேர்ந்து அங்கேருந்து தப்பிச்சு வராரு. திடீர்னு அவங்கள ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் அப்படியே தூக்கிடுது. அது அவங்கள தூக்கிட்டு போகும் நேரத்தில் அந்த போலீஸ்காரர், இதுதான் எல்லாரையும் கடத்துச்சு, எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அவன் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் அந்த ஸ்பேஸ்ஷிப் அவங்கள தூக்கிட்டு போயிடுது. இந்த எண்டிங் உங்களுக்கு வினோதமாக இருக்கும். இந்த எண்டிங் படி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே நடக்கிற எல்லா நிகழ்வுக்கும் காரணம் சைலண்டில் நிகழ்வு கிடையாது, ஏலியன்ஸ் தான். மேயர் சாகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று வந்துச்சு, அதுதான் என்ன தூக்கிட்டு போச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி அந்த போலீஸ்காரரும், இதுதான் மற்றவங்க தூக்குச்சு, நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி சாகரவங்க கண்ணுக்கெல்லாம் ஒரு ஒளிவட்டம் தெரியும், அது ஏலியன்ஸோட ஸ்பேஸ்ஷிப் தான். ஸோ இந்த எண்டிங் படி பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி, ஹாரர் ஸ்டோரியே கிடையாது. உண்மையான விளக்கம். இந்த ஏழு மொத்தம் அஞ்சு எண்டிங் சொல்லியிருப்பேன். இதில் இது மூணு எண்டிங் தான் முக்கியமான எண்டிங், மற்றெல்லாம் உங்களுக்கு முக்கியமானதே கிடையாது. இத்தனை எண்டிங் பார்த்தனால எது சரியான எண்டிங்ட்டு நீங்கள் தலையை பிச்சிருப்பீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாகவே போரில் அடிபட்டு செத்துக்கிட்டு இருக்க ஒரு சோல்ஜரோட கனவு தான் இந்த கேமு. இன்னும் பொழுதுக்கு புது கதை சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, என்னோட தேதிப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேம் ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு பேட்டில் ஷிப்பில் இருக்கிற மாதிரியான சவுண்டு காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தள்ளப்பட்டு இருப்பார். பொதுவாக நம்ம கனவு காண்றோம் அப்படின்னா பல விஷயங்களை மறந்துட்டு இருப்போம். ஸோ அது மாதிரி தான் அலெக்ஸும் எதுக்காக ஊரை விட்டு வந்தோம் அப்படின்றத மறந்துட்டு இருப்பார். அதேமாதிரி இந்த கேமில் அவருக்கு பிடிச்ச காதலி இருப்பா, அவருக்கு பிடிக்காத அவரோட அம்மா வில்லியாக இருப்பா, அவரோட வீடு அப்படியே இருக்கும், தன் மகன் செத்து எத்தனை வருஷம் கழிச்சியும் தன் மகன் இப்போ தான் காணாமல் போகிறான் அப்படின்ற மாதிரி அவரோட அம்மா இருந்திருப்பாங்க. கடைசியாக அவருக்கு இந்த கேமில் தன்னோட தம்பி இறந்தது ஞாபகத்துக்கு வரும். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அவர் தன் தம்பியை நான் காப்பாற்றிடுவேன்ட்டு சொன்னதை சொல்லபடியே இருப்பார். ஸோ அதே மாதிரி அந்த கேம் ஃபுல்லாகவே தன் தம்பியை காப்பாற்றுற மாதிரி தான் தேடிக்கிட்டு இருப்பாரு. தன் தம்பியோட நினைவுகள் அடிக்கடி வந்து போகும். கடைசியாக அவருக்கு உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் தன் தம்பிக்கிட்ட மனுவி கட்டு போவார். அவர் அது வரைக்குமே ஒரு குற்ற உணர்ச்சி தான் இருப்பார். அவருடைய சொல்லதை சொன்னபடியே இருந்ததுக்கும் அவரோட குற்ற உணர்ச்சி தான் காரணம். ஸோ இந்த கேம்லேயே அந்த டாக்டர் கேரக்டரும் சரி, அந்த மேயர் கேரக்டரும் சரி, அது ரெண்டுமே இவரோட குற்ற உணர்ச்சியை பிரதிபலிக்கிறதுக்காக இருக்கிற கதாபாத்திரங்கள் தான். அலெக்ஸ் மேயர் கிட்ட உங்கள் பையனோட வாட்ச் அப்படின்ட்டு ஒரு வாட்சை காட்டுவார். அது உண்மையிலேயே மேயர் பையனோட வாட்ச் கிடையாது, அலெக்ஸோட அப்பாவோட வாட்ச். இந்த கேமோட முடிவில் அலெக்ஸ் கடைசியில் ஜாஷ் கூடவே போயிடுவார். அதாவது அவர் வீட்டுக்கு போகும்போது அதில் ஜாஷ் இருப்பான். அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, அலெக்ஸ் இறந்து போயிட்டார், கடைசியில் ஜாஷ் கூடவே சேர்ந்துட்டார், ஜாஷை கண்டுபிடிச்சிட்டார். இந்த கேமோட கதையெல்லாம் சுருக்கமாக சொல்லியிருப்பேன். இந்த கேமோட முழு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த கேமை விளாட மட்டும் தான் கிடைக்கும். நாங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கதையை கேட்டுட்டு நீங்கள் போய் கேம் விளாடணுன்றதுக்காக தான். ஸோ இந்த கேமோட எண்டிங்ஸை கேட்டு நீங்கள் பயங்கரமாக குழம்பி போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேமை நான் மொதல் விளையாடி முடிக்கும் போது எனக்கும் இப்படி தான் இருந்துச்சு. நான் விளாடும் போது குட் எண்டிங்கோடு தான் முடித்தேன். ஆனால் இன்டர்நெட்டில் தேடும்போது இதுக்கு இத்தனை எண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒவ்வொரு எண்டிங்கும் யூடியூப்பில் பார்க்கும்போதே எனக்கு பயங்கரமாக தலைவலிச்சுது. காரணம், நான் விளையாடது சரியான எண்டிங் தானா, ஒருவேளை இந்த கதைக்கு எதுதான் சரியான எண்டிங் அப்படின்ட்டு. நான் ஃப்ரின்ஸ் ஆஃப் விஷாவில் கலினாவை காப்பாற்றிருந்தா கூட எனக்கு இந்த மல்டி எண்டிங் ரொம்பவே குழப்பமாக இருந்துச்சு. காரணம், முடிவு தான் கதையை தீர்மானிக்குது. கடைசி வருஷத்தை புரிஞ்சுக்கிட்டேன், இதில் எத்தனை எண்டிங் இருந்தாலும் நம்ம எதை விளையாடி முடித்தோமோ அதுதான் அந்த கேமோட எண்டிங் அப்படின்னு. சரி ப்ரோ, இந்த வீடியோ எதுக்கு ப்ரோ இந்த நேரத்தில் போட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ நான் ரொம்ப நாளாக போட நினச்சிட்டு இருந்தேன். கதைக்கானசாமியை ஆரம்பிக்கும் போதே இந்த கதை போடணுன்ட்டு என் லிஸ்ட்டில் இது இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த வாரம் பீச் இன்சைட் போடலான்னு பிளான் போட்டு வச்சுருந்தோம். ஸோ இதை முடிச்சிடலாமே அப்படின்றது தான் இந்த வீடியோவை நான் இந்த வாரம் போட்டுட்டோம். நீங்கள் கதாசிரியராகவோ இல்லை ஒரு இயக்குனராகவோ ஆக ஆசைப்படுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த கேமோட கதை உங்களுக்கு ஒரு புதுவித அனுபவத்தை கொடுத்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் கேப் விடாமல் வீடியோஸ் போட முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் டக்குன்னு இந்த வாரத்தில் வீடியோ போட்டுட்டேன். ஸோ அடுத்த வாரமும் இதே மாதிரி சீக்கிரமாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு ஹாரர் கேம்ஸை தள்ளி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா மேகப்பட்ட ஹாரர் ஸ்டோரியை சொல்லிட்டோம். ஸோ அதுக்கெல்லாமே தனியாக ஹாரர் ப்ளே லிஸ்ட்டை போட்டு வச்சுட்டேன். ஸோ யாருக்கெல்லாம் ஹாரர் கேம்ஸ் பிடிக்கும், ஹாரர் ஸ்டோரிஸ் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஸோ வரக்காம ப்ளே லிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஸோ சைலண்ட் ஹில் சீரீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி கதைகள் அதாவது 1, 2, 3லாம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக் ரொம்பவே லோவாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்த டவுன் போர் பார்த்தீங்கன்னா கூட ஒரு நல்ல கதையமைப்பு கொண்ட கேமே கிடையாது. ஸோ சைலண்ட் ஹில்ல நம்ம பார்க்குற முதலும் கடைசியமான கேம் கதை இதுதான். உண்மையை சொல்லலாம், இப்போ வர மோஸ்ட் ஆஃப் த ஹாரர் கேம்ஸ் எல்லாமே இந்த கேம் சீரீஸோட தழுவல் கண்டிப்பாக இருக்கும். இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஜாயின் பட்டன். ஜாயின் பட்டனோட ரேட்டை நாங்கள் ரொம்பவே கம்மி பண்ணியிருக்கோம். சோல்ஜர் ப்ளஸ், சோல்ஜர் ப்ளஸ் ப்ளஸ், கர்னல், மேஜர். ஸோ சோல்ஜர் ப்ளஸ் ஆகணும்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான், அதாவது வெறும் 30 ரூபா இருந்தாலே போதும். ஸோ இதன் மூலிமா உங்களுக்கு அடுத்து என்னென்ன வீடியோ வருது, முக்கியமான அப்டேட், பிகேனர்ஸின் உட்பட யூடியூப் கம்யூனிட்டியில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் செய்ய போகிறது வெரி சிம்பிள் தான், வெறும் 30 ரூபா இருந்தால் மட்டும் போதும்,
இது கண்டிப்பாக உங்களோட மூணு நாள் பாக்கெட் மணி தான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவுக்கு எந்தளவுக்கு உழைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மெம்பர் ஆகிறது மூலயமா நம்ம சேனலுக்கு உதவி பண்ணுங்க. ஸோ நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸை யாருக்காக பண்ணுறோம் அப்படின்னா அது உங்களுக்காக தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்து அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோ பார்க்குறேன். பாய்.